தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஜாமீன் கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அப்போது அரசு தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறது. ஜெயக்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து இந்த வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஜாமீன் மீதான மனு விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. திமுக நிர்வாகியை தாக்கிய புகாரில் கைதான ஜெயக்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு இருப்பதாக அரசு தரப்பிலிருந்து தன்னுடைய வாதத்தை அரசு தரப்பு முன்வைத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டிருக்க கூடிய நிலையில் அவர் தற்போது மார்ச் 9 வரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாமீன் கோரி அவர் ஏற்கனவே மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில் அரசு தரப்பு தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அதில் ஜெயக்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பரசன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், விவரம் என்ன? விஷ்ணு, கடந்த 19 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக பிரமுகர் நரேஷை தாக்கிய வழக்கில் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த தந்தையார்பேட்டை போலீசார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை நேற்று முன்தினம் இரவு கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் அதே 19 தேர்தல் நடந்து கொண்டிருந்த போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ராயபுரம் கல்மண்டபத்தில் வந்து 100 மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் அமர்ந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தி இடைநிலைப்படுத்தும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தகராறில் ஈடுபட்டதாக புகார் இருந்தது. இதன் அடிப்படையில் ராயபுரம் போலீசார் இவர் மீது தொற்றுநோய் பரவல், தெரிந்தே பிறருக்கு தொற்றுநோய் பரப்புதல், தேர்தல் நடத்தை விதிமீறல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று வந்து கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் வழக்கில் கைது செய்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பூந்தமல்லி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். தற்போது 2 வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜெயக்குமாரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று காலை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை ராயபுரம் போலீசார் பூந்தமல்லி சிறைச்சாலையிலிருந்து தற்போது பாரிஸ் சேனலில் உள்ள ஜிபி நீதிமன்ற 16 மாஜிஸ்ட்ரேட் தயாளன் முன்னிலை அமர்வில் வந்து ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது அந்த ஜாமீன் விசாரணை மனுவாக முதல் வழக்கில், அதாவது இந்த திமுக பிரமுகர் நரேஷை தாக்கிய முதல் வழக்கில் ஜாமீன் மனு வந்து ஏற்கனவே போட்டிருந்தார்கள். இந்த வழக்கம் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 நேற்றிரவு கைது செய்யப்பட்ட அந்த ராயபுரம் வழக்கில், ராயபுரம் கைது வழக்கில் வந்து அடுத்த மாதம் 9 வரை இவருக்கு வந்து நீதிமன்ற காவல் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே போன்று தற்போது அந்த 2 முதல் வழக்கின் ஜாமீனில் வந்து தற்போது நான் விசாரிக்க முடியாது, 15 மேஜிஸ்ட்ரேட் தான் இதனை விசாரிக்க வேண்டும் என்று 16 மேஜிஸ்ட்ரேட் தயாளன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஜெயக்குமார் தரப்பு வழக்கறிஞர் செல்வம் என்பவர் வந்து நீதிபதியிடம் தனது தரப்பு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக முதல் வகுப்பு தரப்பட வேண்டும், ஆனால் சிறையில் இவருக்கு 2 வகுப்பு, அதாவது சாதாரண வகுப்பு மட்டுமே தரப்பட்டது என்று கூறுகிறார். அதே போன்று இதை கருத்தில் கொண்ட நீதிபதி வந்து நீங்கள் அதை வந்து ஒரு மனுவாக கொடுத்திருந்தால் நான் நீதித்துறைக்கு மெமோ அனுப்பி, சிறைத்துறைக்கு மெமோ அனுப்பி அதை விசாரணை செய்ய உள்ளதாகவும் நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது அந்த திமுக பிரமுகர் நரேஷ் தாக்கப்பட்ட வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு வீடியோவை நீதிபதி ஜெயலலிதா அவர்களிடம் காட்டி, இந்த வீடியோவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தான் அந்த நரேஷை தாக்கவும் சாவடிங்கடா அவனை என்று அவர் குறிப்பிட்டமாக வீடியோவில் பேசியுள்ள அந்த பதிவை வந்து நீதிபதி ஜெயலலிதா அவர்கள் முன்னிலையில் அவர் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அங்கு கொடுத்திருக்கிறார். இதனை முன்னிட்டு தற்போது அந்த வழக்கானது விசாரணை நடைபெற்று வருகிறது. விஷ்ணு, அன்பரசன், தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குகள் அப்படிங்கிறது ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளில் தான் இருப்பதாக அவருடைய தரப்பிலிருந்து ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்படுகிறது. இதற்கு நீதிபதிகள் தரப்பிலிருந்தும் எதிர்த்தரப்பிலிருந்தும் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக விஷ்ணு, அதாவது இப்போ தற்போது ஜாமீன் மனுவானது விசாரணையானது இந்த முதல் வழக்கு, அதாவது இந்த 19 நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 49 வார்டில் திமுக பிரமுகர் நரேஷ் என்பவர் தாக்கப்பட்ட வழக்கில் கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல், அதே போன்று பயங்கர ஆயுதங்கள் பயன்படுத்துதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் தான் ஏற்கனவே ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த அந்த மனுவின் மீதான விசாரணை தான் தற்போது 16 மேஜிஸ்ட்ரேட் தயாளன் அமர்வுக்கு வந்திருக்கிறது. இதனை விசாரித்த நீதிபதி இது 15 மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வேண்டிய வழக்கு எனவும் தான் 16 மேஜிஸ்ட்ரேட் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதில் வந்து போடப்பட்ட 8 வழக்குமே வெயிலபிள் செக்ஷன் தான் என வந்து அந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தரப்பு வழக்கறிஞர் தற்போது சொல்லி வரும் நிலையில், இதற்காக நீதிபதியை இது 15 நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு எனவும் தான் 16 மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி எனவும் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலுமே 2 தரப்பு வழக்கறிஞர்கள் மாறி மாறி வாதம் செய்ய அந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. விசாரணையின் முடிவில் தான் இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பது பற்றிய விவரங்கள் தெரிய வரும். விஷ்ணு,
இப்போ இந்த திமுக பிரமுகர் தாக்கப்பட்ட வழக்கில் 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் கொலை முயற்சி பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பிரிவு சேர்க்கப்பட்டிருப்பதால் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக விஷ்ணு, ஏற்கனவே 8 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்திருந்தன. அதாவது கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல், பயங்கர ஆயுதங்கள் உள்ளிட்ட 8 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இது எட்டுமே வந்து பெயிலபிள் செக்ஷன் என்பதால் இவர் மீது வந்து இந்த ஜாமீன் உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த நிலையில் தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் இவர் கொலை முயற்சி வழக்கு, அதாவது திருநாட் சவன் பதியப்பட்டுள்ளதாகவும், அதனால் இவருக்கு ஜாமீன் தரக்கூடாது எனவும் தற்போது வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். கொலை முயற்சி வழக்கு எனும் போது இந்த வழக்கில் ஜாமீன் கிடைப்பது சற்று தாமதமாகும். இருந்த போதிலும் இந்த விசாரணை முடிவில் தான் ஜாமீன் கிடைக்கிறதா அல்லது கிடைக்கவில்லை என்பதை பற்றிய முழு விவரங்கள் தெரிய வரும். விஷயம் நன்றி அன்பரசன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தொடர்ந்து மேலும் பல